வணக்கம். நாங்கள் விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி அடிவாரம் அம்மையப்பர் சமூக நல அறக்கட்டளை தைலாவரத்திலிருந்து பேசுகிறோம். எங்களுடைய நோக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் தான் உங்கள் பார்வைக்கு. ஆகையால் நம் வாழ்வது நீண்ட நாள் வரைக்கும் நம்ம வாழ்வதற்கு வாசிக்கலை தான் மெயின். எத்தனை கலைகள் இருந்தாலும் ஆயக்கலை 64 கலைகள் இருந்தாலும் அத்தனைக்கும் சிறந்த கலை எது அப்படின்னா வாசிக்கலை தான். இந்த வாசியை இந்த நாசியில் ஓட்டினால் காசி இங்கே வரும். ஆகையால் இந்த நாசியில் எப்படி ஓட்ட வேண்டும் என்பது மட்டும் தெரியுது. அதோடு ஒரு உதாரணம், நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு நாளிகைக்கு 360 சுவாசம், ஒரு நாளைக்கு 21,600 சுவாசம் இந்த உடம்பில் இயங்கும். ஆகையால் நம் ஒவ்வொரு நேர்களும் இதை நாம் கடைப்பிடிக்க வேண்டும். ஆகையால் ஒவ்வொரு நேர்களும் நம்ம வந்து வடக்கு பக்கமாக உட்கார்ந்து பெட்ஷீட்டை விரித்து இந்த காலை தூக்கி மேலே இப்படி போட்டு இப்படி அமர்ந்து கொண்டு இந்த சின்முத்திரை எது எது நமக்கு தேவையோ அதாவது அந்தந்த இதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்க நம்ம கையில் உள்ள கையில் வைத்து கொள்ள வேண்டும். அப்படி வைத்து கொண்டு நீங்கள் நடக்கும்போது பார்த்தாங்கன்னா சாதாரண ஒரு எல்லா மனிதர்களுக்குமே 12 அங்கலை காத்து உள்ளே போகும், 8 அங்கலம் உள்ளே தங்கிரும், 4 அங்கலை காத்து தான் வெளியில் வரும். அப்போ இந்த மாதிரி இருந்தால் நமக்கு வந்து 120 வயசு வரைக்கும் நம்ம வாழ முடியும். இந்த மாதிரி இருந்தால் ஒரு நாளைக்கு 21,600 சுவாசம் இது கரெக்டான முறையில் ஓடி நம்மளும் இந்த மாதிரி பண்ணால் நல்லது. இப்போ நம்ம நடந்து போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருதயம் வந்து வேலை செய்யும், அதே ஓடுறோம்னா அதிகமாக ரொம்ப வேகமாக வேலை செய்யும். அது வந்து பார்த்தாங்கன்னா உட்காந்துருக்கும் போத 12 அங்கலம், நடக்கும்போத 16 அங்கலம், ஓடும்போது 24 அங்கலம், உறங்கும்போது 34 அங்கலம், அதே போல் மலைகளில் பெரிய பெரிய மலைகளில் ஏறும்போது 64 அங்கலை காற்று ஓடும். நீங்கள் மலையில் மெரியா நல்லா மேலே போன பிறகு பாதி தூரம் போன பிறகு உங்கள் லெஃப்ட் பக்கம் உங்கள் இருதயத்தை வச்சு பாருங்கள், டப்பு 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 டப்புன்னு அடிக்கும். அப்போ அந்த அளவுக்கு வேகம் ஓடுனா என்ன ஆகும் அப்படின்னா ஆயில் வந்து குறையும், ஆயில் வந்து குறையும். அப்போ நம்ம அதனால தான் பூரகம் கும்பகம் ரோசகம் அப்படின்னு ஏன் வச்சாங்க அப்படின்னா, மூச்சு காற்ற உள்ளே இழுத்து தம்மடக்கி வச்சுக்கிட்டு ஒரு பீச்சிங் பவுடரு எது கீழே கிடந்து வாசனை திரவிகள் எது கிடந்தாலும் அந்த சுமல் நம்ம மூக்குக்குள்ளே வராத அளவுக்கு மூச்சு காற்ற வெளியில் விட கற்றுக்கிறணும். அப்படி நடந்து போனோம்னா அப்படியே ஆளுகிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கணும், வாடை எதுவுமே நமக்கு தெரியக்கூடாது, அவன் மூக்கை பொத்தணும். அந்த அளவுக்கு நம்ம உள்ள சுவாசங்களை அப்படியே தம்பனம் பண்ணி உள்ளுக்குள்ளேயே பாம்பு அப்படியே அப்படியே ஓ கீழே வாலிலிருந்து முனை வரைக்கும் அப்படியே கொண்டு வருது. அதுபோல் கொண்டு வர நம்ம தெரிஞ்சுக்கிறணும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, நமக்கு பகல் முழுவதுமே காத்த இந்த சந்திரகலையில் காற்று ஓட பழக தெரிஞ்சுக்கிறணும். அப்படி உங்களுக்கு ஓட விட தெரியல அப்படின்னா ஒரு பஞ்சு பருத்தி பஞ்சு எடுத்து இந்த மூக்கில் அடைச்சி வச்சுக்கிறணும். அப்போ இதில் எவ்வளோ ஓடும் தெரியுமா, 16 அங்கலை காற்று ஓடும். 16 அங்கலை காற்று ஓடும்போது நம்ம பகலில் இருக்கும்போது அது பிரச்சனையே கிடையாது, அப்போ ஒன்றுமே செய்யாது. அப்போ வந்து நம்ம இரவு நேரத்தில் நம்ம தூங்கும்போது எல்லோரும் என்ன பண்ணுறோம், யார் எல்லாருமே இருதயம் இந்த பக்கம் இருக்கோ அப்போ தான் நம்ம சாப்பிட்ட பொருளும் செமிக்கும் அப்படின்னா இந்த கால் இப்படி வச்சு எல்லோரும் நம்ம இப்படி படுத்து தூங்குவோம். இப்படி படுத்து நம்ம இப்படி தூங்கும்போது இதில் என்ன ஆகும், 8 அங்கலை காத்து தான் ஓடும். ஆகையால் தான் அனைவருமே உங்களை அறியாமலே ஆண்டவன் உங்களை எப்படி படுக்க வச்சுருக்கான், லெஃப்ட் பக்கம் கையை வச்சு இந்த பக்கம்தான் படுத்து தூங்க வைப்பான். அப்படி தூங்கும் போது இதில் இருதயம் நம்ம சாப்பிட்ட பொருள் உணவுகளில் செமிக்க ஆரம்பிக்கும். மூக்கில் இதில் 8 அங்கலை காத்தும் கரெக்டான லெவலில் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு வந்து ஆயில் வந்து கூடும். அப்போ இறைவன் வந்து இதுக்கு தான் நம்மளை வந்து வச்சான். அப்போ இதை வந்து நம்ம சூட்சமாக சொல்லியிருக்கான், அதை நம்ம யாரும் அறியலை. ஆனால் இந்த யூடியூப் மூலியமாக அம்மையப்பர் சமூக நல அறக்கட்டளை சார்பாக நீங்கள் அனைத்து மக்களுமே உங்கள் செவிக்கு விருந்தாகவும் உங்கள் உடம்புக்கு இது ஒரு மருந்தாகவும். அதே போல் பார்த்தாங்கன்னா நம்ம இந்த பக்கம் அதிக நேரம் நம்ம படுத்து தூங்கினோம்னா இதில் 16 அங்கலை காற்று ஓடும். 16 அங்கலை காற்று ஓடும்போது அப்போ என்ன ஆகுன்னா உடம்பு வீணாக ஆயிடும். இப்போ நம்ம உட்காந்துருக்கோம் பார்த்தாங்களா, நம்ம உட்காந்துருக்கும் போது நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்னா 12 அங்கலை காற்று ஓடும், இருதயம் பாருங்கள் ஒன்றுமே செய்யாது, மெதுவாக டக் 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 டக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதே சமயத்தில்
நம்ம தூங்கும்போது இந்த கையை வச்சு இப்படி வச்சு தூங்கினோம்னா இதில் 16 அங்கல காற்று ஓடும். இப்போ 16 அங்கல காற்று ஓடும்போது என்ன பண்ணுவோம், யார் பாருங்க தூங்கும்போதெல்லாம் வகுறு இப்படி போய் போயெல்லாம் வரும், நிறையா பேர் தான் அப்படி தூங்குவோம். அப்போ வேக வேகமாக உள்ளே வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ வேகமாக வேலை செய்யும் போது ஆயில் குறைய ஆரம்பிக்கும். பார்த்துக்கோங்க, இப்போ நமக்கு 21,600 சுவாசம்தான் ஓடணும், ஆனால் அது போய் உங்களுக்கு 36,000 சுவாசம் ஓடுனா என்ன ஆகும், அது வேஸ்ட்டாக தானே போகும். அப்போ நம்ம லைஃப் குறையும். அப்போ நைட்டில் தூங்கும்போது நம்ம ரைட் சைடு கையை வச்சு தூங்கணும், இதில் 16 அங்கல காற்று ஓடிச்சுன்னா ஆயில் குறையும். அப்போ நம்ம இந்த பக்கம் லெஃப்ட் பக்கம் வச்சோம்னா இதில் 8 அங்கல காற்று தான் ஓடும். அப்போ அப்படி பண்ணும்போது அந்த இதெல்லாம் காற்றை கம்மியாக அது இழுத்து கொடுக்கும், அப்போ அதிகபட்சம் ஓடாது. இதுதான் சூட்சும ரகசியம். இதை தெரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். ஆகையால் எப்பொழுதும் உங்கள் அனைவரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்குறோம், லெஃப்ட் சைடு கையை வச்சு நீங்கள் தூங்கி பாருங்கள், மறுநாள் எந்திரிச்சு பாருங்கள், உடம்பு ஒரு மாதிரி தெரியும். வகுறு புள்ள சாப்பிட்டுட்டு ரைட் சைடு கையை வச்சு தூங்கிட்டு மறுநாள் எந்திரிச்சு பாருங்கள், எந்திரிச்சதுக்கு பிறகு தான் வகுறு செமிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும், வகுறுலாம் ஒரு மாதிரி கலக்கல் ஏற்படும். அப்போ இதெல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு, இதில் எங்கள் சூட்சுமையான தரவுகள் புக்கில் மூச்சு பயிற்சி பற்றி பாருங்கள் தெளிவாக போட்டிருக்கும். இது ஒரு மனிதன் தண்ணியில் மிதந்தால் என்ன ஆகும், தண்ணியில் மிதந்துக்கிட்டே 12 கிலோ கல்லை தூக்கி வைக்க முடியுமா, அப்போ இவ்வளவு பெரிய விஷயங்கள் இதெல்லாம் மனிதனால் சாதிக்க முடியும். மனிதனால் சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாது. நம்ம தாத்தாக்கள் போகர், அகத்தியர், சட்டமணிநாதர், கோரைக்கார சித்தர், பாம்பாட்டி சித்தர், கலைஞநாதர், பெரிய முனிவர், பனிக்கொண்டார், ராமதேவர், கரூரார், கொங்கனாவர் அனைவருமே இதெல்லாம் சாதித்தவங்க தானே, சொல்லுங்கள் எவ்வளோ பெரிய விஷயங்கள். அதையே நம்ம தாத்தாக்கள் செய்வது நம்மளுடைய சங்கதிகள் பின்னாடி அனைவரும் நம்ம செய்யணும்னு தான் அவர்கள் சொல்லி கொடுத்து போயிருக்கார்கள். இதை நம்ம கண்ணுக்கு அத்தனை இவ்வளவு மீடியா வந்த பிறகும் இதை நம்ம அறியவில்லை என்றால் நம்ம இந்த மண்ணில் மனிதரே இல்லை. ஆகையால் தயவு பண்ணி முயற்சி பண்ணால் நிச்சயமாக சாதிக்க முடியும். ஆகையால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல் இந்த மாதிரி கொடுத்து கொண்டு இருக்கிறோம். 8 to 9 காலையில் 8 to 9 நீங்கள் ஃபோன்கள் அடித்து உங்கள் அனைத்து விதமான சந்தேகங்களும் எங்களை கேட்கலாம். எங்களது சூட்சுமையான தரவுகள் இந்த நூல் புதுமையான முறையில் அருமையாக எழுதப்பட்ட நூல், படித்து பாருங்கள். தூள் மரம் கோணலாக இருந்தால் ஒரு நூலை பிடிங்கள், உங்கள் மன மகிழ்ச்சியாக இருக்க இந்த நூலை படிங்கள். அவ்வளவு விஷயங்கள் நிறைந்த இந்த புத்தகம், இது நாங்களாக சொல்லக்கூடாது, நீங்கள் படித்து பார்த்து எத்தனையோ நபர்கள் இதுபோல் உலகத்தில் நான் இதுவரைக்கும் இப்படி ஒரு நூலை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறார்கள். காரணம், இது எங்கள் அறிவுக்கு நாங்கள் எழுதப்பட்ட புத்தகம் அல்ல, நம்ம தாத்தாக்கள் எழுதிய ஓலைச்சுவடியிலிருந்து மொழிமாற்றம் பண்ணி எழுதப்பட்ட நூல். அதனால் அனைத்துமே இதில் வித்தியாசமாக இருக்கும். பாருங்கள், இதெல்லாம் நாங்கள் கருத்தில் கொண்டு ஒவ்வொரு நாளும் உங்களுடைய செவிக்கு உணவாக கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஆகையால் இதை நீங்கள் கரெக்டாக கடைப்பிடித்து இந்த மண்ணில் கவர்மெண்ட்டு நமக்கு என்ன செய்துங்கிறத விட கவர்மெண்ட்டுக்கு நாம் என்ன பண்ணுறோம், வருஷத்துக்கு 9,000 கோடி ரூபா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி செலவு பண்ணுது, ஆனால் அதெல்லாம் தவிர்க்க வேண்டுமா? இந்த மாதிரி இதுகளாம் நம்ம செய்து வந்தால் நிச்சயமாக மாற்ற முடியும் என்று கூறி, குழந்தை இல்லாத தம்பதிகள் நாங்கள் இலவசமாக மருந்து தரோம், எங்களிடம் கேட்டு அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொண்டு எங்களிடம் மருந்து வாங்கி நிச்சயமாக குழந்தை பாக்கியம் ஒரு, நீங்கள் இருவர் இருக்கிறவங்கள் மறு வருஷம் ஒரு மரளை செல்வத்தை பெற்று அனைவருக்கும் நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி அம்மையப்ப டிவியில் இந்த மாதிரி பார்த்து பாருங்க, எனக்கு ஒரு பையன் பிறந்திருக்கான், குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு என்று கூறி அடுத்த எபிசோட் போகலாம். வாருங்கள், வணக்கம்.